ஸோ ஹலோ காய்ஸ், தேவி ஹியர். இன்னைக்கு நம்ம அன்னம் இயற்கை உணவகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க பியூர் அண்ட் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அலகேசன் ரோட் நம்பர் 2, சாய்பாபா கல்யாணியில் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே லொக்கேஷன் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக்காக வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க இயற்கை முறையில். ஸோ இவங்ககிட்ட இப்போ லஞ்ச் டைமுக்கு வந்திருக்கேன். இவங்களோட மீல்ஸ் ட்ரை பண்ணலாம் தான் வந்திருக்கேன். வாங்க போகலாம். ஃப்ரைட் ஐட்டம்ஸோ ஆயில்டு ஐட்டமோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே பாயில்டு ஸ்டீம்டு தான் மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. இந்த அன்னம் இயற்கை உணவத்தோட வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோங்க. அது எல்லாமே அழகாக இலையில வச்சு நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் பரட்டல், வாழைத்தண்டு சூப், கேபேஜ் பீன்ஸ் பொரியல், சாலட், செங்கீர கூட்டு, மில்லட் லட்டு, மாப்பிள்ளை சம்பா சாதம், மசாலா மோர், கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார், புளிக்குழம்பு, மிளகு ரசம், வரகரிசி கேரட் பாயாசம், மேரக்காய் பிக்கிள், சுரக்காய் துவையல். ஸோ இந்த வெஜ் மீல்ஸ் வாங்கினீங்கன்னா இவ்வளோ சைட்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு பாருங்களேன். அப்படியே இலையெல்லாம் நிறச்சி பார்க்கவே செம்ம டெம்ட்டிங்காக இருக்குது. வெஜ்ஜில் இவ்வளோ வெரைட்டிஸ் போட்டு சூப்பராக இந்த மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 115 ருபீஸுங்க, 115 ரூபா தான். அதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டெட் மீல்ஸு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டெல்லாம் சொல்கிறேன். அண்ட் தென் இன்னொன்று சொல்லணும்னா, உங்களுக்கு 7 டேஸ் 7 பிக்கிள், அண்ட் தென் இந்த பாயசம் ஆகட்டும், இந்த குழம்பு வெரைட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். இப்போது இன்னைக்கு கேரட் பாயசம்னா வரகரிசி கேரட் பாயசம், நாளைக்கு வேறு ஒன்று மாற்றுவாங்க. இன்றைக்கி புளிக்குழம்பு கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு வேறு மோர் குழம்பு வத்த குழம்புங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது மோஸ்ட்லி நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம். வாழைத்தண்டு சூப்பு, மிளகெல்லாம் போட்டு சூப் நல்லா பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார், ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் வீடியோ போட்டு. ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் வீடியோ அருமையான முருங்கா கத்திரிக்காய் சாம்பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கோவக்காய் பரட்டல் ட்ரை பண்ணலாங்க. மாப்பிள்ளை சம்பா சாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாங்க. இது வந்து ரொம்ப சத்தான ஒரு அரிசி வகை. இது ரொம்ப ஹெல்த்தியானதுனால நான் அப்படியே வெறுமனே எடுத்து சாப்பிட்றேங்க. ரொம்ப பிளெயினாக இருக்குது உங்களுக்கு. இது கூட அதான் அரிசினால உங்களுக்கு இது கூட வச்சு சாப்பிட்றதா இருக்கும். வெறுமனை சாப்பிட்டனால உங்களுக்கு எதுவும் டேஸ்ட்டு உப்பு எதுவுமே இருக்காது. சுரக்காய் துவையலுங்க. வெஜ்ஜு விருந்து தான், நல்லா இருக்கும். மீது புளிக்குழம்பு, வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலே எப்பவுமே மோஸ்ட்லி லெகுவாக தான் இருக்கும். அதுவும் இந்த மீல்ஸ்னால் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நிறைய சாப்பிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நல்லா இருக்கு. ஒரு ஒரு ஐட்டமாக ட்ரை பண்ணுறக்கு கூட இந்த வந்து செங்கீரக்கூட்டு, புளிக்குழம்பும் செங்கீரக்கூட்டுங்க. சூப்பராக இருக்கு. இந்த கீரை மனம் அப்படியே செம்மையாக இருக்கு. இந்த மேரக்காய் பிக்கிள் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். சான்ஸே இல்லைங்க, ஊறுகாய் சூப்பராக இருக்குது. மேரக்காய் பிக்கிள் வச்சதுமே நல்லா இருந்துச்சு. அங்கே பண்ண அந்த மெத்தட்லாம் அந்த குட்டி குட்டியாக நீட் நீட்டமாக சாப் பண்ணி போட்டு அந்த ஊறுகாய் ஸ்டைல் மேக்கிங்லாம் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிடலாம். ரசம் மிளகு ரசங்க. இதில் வந்துட்டு நிறையா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இந்த சாலட் பண்ணியிருக்காங்க. சவ் சவ், முளைக்கட்டின பயிர், அப்புறம் முள்ளங்கி, பீன்ஸு, கேரட்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். நல்ல ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் சாலடுங்க. ரசத்துக்கு கொஞ்சம் பீன்ஸ் கேபேஜ் பொரியலுங்க.
மசாலா மாவு குடிச்சிடலாங்க. ஏன்னா இந்த சாம்பார் புளிக்குழம்பு ரசம்லாம் போட்டு சாப்பிட்டதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதனால் டைரெக்டாக இதை குடிச்சிக்கலாம். சிறுதானிய லட்டுங்க முன்னாடியே வச்சுட்டாங்க, நம்ம இப்போ கடைசியாக தான் சாப்பிட்றோம். மில்லட் லட்டுன்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஈஷாவிலலாம் கொடுப்பாங்களே லட்டு, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ் மில்லட்ஸ் எல்லாம் போட்டு சிறுதானிய லட்டு சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக வந்து கேரட் பாயசம், வரகரிசி கேரட் பாயசம். நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க. அந்த வரகரிசியெல்லாம் நல்லா சூப்பராக இது கூட வச்சு அப்படியே சாப்பிட. ஸோ இந்த அன்னம் இயற்கை உணவகத்தில் சாப்பிட்டு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெஜ் மீல்ஸுங்க 115 ரூபாய்க்கு உண்மையிலேயே சொல்லி ஆகணும். சூப்பராக இருந்துச்சு. வந்துங்க, கண்டிப்பாக மஸ்ட்ரை. சாய்பாபா காலனியில் மஸ்ட் ரெக்கமெண்டட் பிளேஸ்னு சொல்லுவேன். நல்ல குவாலிட்டியாக, தரமாக, ஆர்கானிக்காக, எந்த ஒரு ஃப்ரைட் ஐட்டம்ஸும் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஹெல்த்தியான மில்லட்ஸு, ஃபுட்டு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. இப்போ இவ்வளோ சாப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப வந்து வயிறு அப்படி இல்லை, ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை, ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. நிறையா சாப்பிட்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா. இவங்ககிட்ட லஞ்ச் மட்டும் இல்லைங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் நிறைய இருக்குது. பருத்திப்பால், கருப்பட்டி காஃபி, மில்லட்லேயே இட்லி தோசை வகைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்கங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட் தான், 30, 40, 50 ரூபா அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அந்த சுற்றி இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஒவ்வொரு டேபிளுக்கு பக்கத்துலேயும் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ், என்ன வெஜிடபிள்ஸு, அதோட பயன்கள் என்ன, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்காங்க. என் வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபுட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு சேனல். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.